அனைவருக்கும் வணக்கம். பேச்சு 5.2 ஐந்தாவது கணக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீள்வட்டத்தையும் அதிபரவளையத்தையும் ஒரு சின்ன இன்ட்ரக்ஷன் மாதிரி உங்களுக்கு மறுபடியும் ஒருக்கா சொல்லி காட்டுறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமன்பாடுகள் கொடுத்து அதனுடைய மையம், குவியம், இயக்குவரை எல்லாத்தையும் காண்க அப்படின்னு சொல்லி கணக்கு இருக்கு. ஸோ நீள்வட்டம் இரண்டு வகை. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் அச்சின் மீது அமையக்கூடியது அல்லது எக்ஸ் அச்சுக்கு இணைன்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு, இதில் வந்து குவியங்கள் எஸ், எஸ் டேஷ், முனைகள் ஏ, ஏ டேஷ், மையம் சி, இயக்குவரை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அமையும். குவியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா ஜீரோ, முனைகள் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா ஜீரோ, மையம் வந்து ஜீரோ கமா ஜீரோ. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இயக்குவரை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பைஇ. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீள்வட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒய் அச்சின் மீது அமையக்கூடிய நீள்வட்டம் வந்து இந்த வடிவத்தில் இருக்கும். இப்போ இதில் வந்து குவியங்கள் பார்த்தீங்கன்னா எஸ், எஸ் டேஷ், முனைகள் ஏ, ஏ டேஷ், மையம் வந்து சி, இந்த இடத்துல இருக்கும். எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு, இந்த நீள்வட்டத்தில் இது நெட்டச்சு, இது குற்றச்சு, இதில் வந்து இது நெட்டச்சு, இது குற்றச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குவியங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ கமா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ அப்படிங்கிற முனை வகையில் இருக்கும். முனைகள் வந்து ஜீரோ கமா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மையம் வந்து ஜீரோ கமா ஜீரோ தான். அடுத்தது இயக்குவரை பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பைஇ. ஸோ ரெண்டு வகையான நீள்வட்டங்கள். இதே மாதிரி அதிபரவளையம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ் அச்சின் மீது அமையக்கூடிய அதிபரவளையம் வந்து இந்த வடிவத்தில் இருக்கும். ரெண்டு குவியங்கள் எஸ், எஸ் டேஷ், முனைகள் ஏ, ஏ டேஷ், மையம் சி, இயக்குவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அமையும். ஸோ இங்கே என்ன நமக்கு மையம், குவியங்கள், முனைகள், இயக்குவரை பார்த்தோமோ அதே தான் இந்த அதிபரவளையத்துக்கு இருக்கும். எக்ஸ் அச்சின் மீது உள்ள அதிபரவளையம் சமன்பாடு சொல்ல மறந்துட்டேன். இந்த நீள்வட்டத்தினுடைய சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1, ஏ கிரேட்டர் தென் பி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர்ட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1, ஏ கிரேட்டர் தென் பி. அப்போ நீள்வட்டத்தினுடைய சமன்பாடில் ஏ எது அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய எண் அப்படின்னா ஏ. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது பி ஸ்கொயர்டோட பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத ஏன் வச்சுக்கோங்க. அதிபரவளையத்தில் இந்த அதிபரவளையத்தினுடைய சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் சாரி மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1. இதே இது இன்னொரு மற்றொரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்ச்சின் மீது அமையக்கூடிய அதிபரவளையம் அதனுடைய படம் இந்த வடிவத்தில் இருக்கும். இது ரெண்டும் இயக்குவரை, இது குவியம் எஸ், எஸ் டேஷ், முனைகள் ஏ, ஏ டேஷ், மையம் வந்து சி, இது எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு, இதுக்கு பேர் குறுக்கச்சும்பாங்க, இது துணை அச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது குறுக்கச்சு, இது வந்து துணை அச்சு. இதற்கு உரிய மையம், குவியங்கள், முனைகள் மற்றும் இயக்குவரை எல்லாமே இதே தான். ஸோ ரெண்டுக்குமே வந்து நமக்கு சேமாக இருக்குங்கிறத ஏன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கணக்குள்ளே போகலாம். பயிற்சி 5.2 ஐந்தாவது கணக்கு கூம்பு வளைவுகளின் வகையை கண்டறிந்து மையம், குவியங்கள், முனைகள் மற்றும் இயக்குவரைகள் காண்கின்றிருக்காங்க. சமன்பாடை பார்த்தோன்னே இது என்ன கூம்பு வளைவுன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீள்வட்டம், நீள்வட்டத்தில் எது ஏ ஸ்கொயர் தான் பெரிய எண். அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் 25, ஏ ஈக்குவல் 5, பி ஸ்கொயர் ஈக்குவல் 9, பி ஈக்குவல் 3. பி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சூத்திரம் தெரியும், ரூட் ஆஃப் 1 - பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்டு. உள்ள பிரதிட்டீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் 16/25 நமக்கு விடையாக கிடைக்குது. ஸோ ஆன்சர் வந்து இயினுடைய மதிப்பு என்ன அப்படின்னா 4/5. இப்போ ஏஇ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவையும் இஎம் பெருக்குனீங்கன்னா ஏ வந்து 5, இ வந்து 4/5 பெருக்குனீங்க அப்படின்னா 4. ஸோ இதை வச்சு நம்ம படம் ரஃபாக போட்டிருக்கோம் பாருங்கள். படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மையம் வந்து 0.0, குவியம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.0 மைனஸ் 4.0 ஏ, அதாவது ஏஇ மதிப்பு. ஏ மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. அப்போ 5.0 - 5.0 என்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முனைகளாக அமையும். இப்போ நம்ம ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மையம் வந்து 0.0, குவியங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ 0. ஏஇ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏஇ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4, குவியங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4.0, முனைகள் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ 0, ஏ என்பது ப்ளஸ் ஆர் மைனஸ் 5.0, ஏக்குவரை எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பைஇ. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5/4/5 தலைகளை மாற்றினீங்க 5னா 5 மேலே போயிடும். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 25/4 என்பது இயக்குவரையினுடைய சமன்பாடாகும். 5ல செகண்ட் சப்டிஷன்,
x squared by 3 plus y squared by 10 equal to 1. So, நடுவுல பிளஸ் இருந்தாலே கண்டிப்பா இது நீள்வட்டத்தினுடைய சமன்பாடு தான். இங்க a squared வந்து பெரிய எண் y squared க்கு கீழ இருக்கதனால இது y அச்சின் மீது அமையும் உடைய நீள்வட்டமாகும். அப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு a squared 10 மற்றும் b squared 3. a squared 10 அப்படினா a √10 b √3. E formula root of 1 minus b squared by a squared அப்ப equal to root of 1 minus 3 by 10. இப்போ குறுக்க பெருக்கினீங்கன்னா 10 minus 3 வந்து 7 by 10. இப்ப ae a மதிப்பு பாத்தீங்க ae வந்து பாத்தீங்கன்னா a மதிப்பு √10 e மதிப்பு √7 by √10. √10 √10 கேன்சல் ஆயிச்சுனா ae மதிப்பு √7. இது y அச்சின் மீது அமையக்கூடிய நீள்வட்டம். அப்ப பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து மையம் வந்து 0, 0, குவியங்கள் ss - 0, √7, 0, −√7. அப்ப 0, ±√7. அடுத்து பாத்தீங்கன்னா முனைகள் வந்து பாத்தீங்க அப்படினா 0, √10, 0, −√10. அப்ப 0, ±√10. a குறைந்தா இருக்கு. y ±a/e. இப்ப a மதிப்பு √10, e மதிப்பு √7/10 னா தலைகீழ மாத்தி பெருக்குனீங்க அப்படினா √10 மேல போயும்போது √10 × √10 10. இப்ப √10/√7 என்பது a குறையினுடைய சமன்பாடு ஆகும். சோ முதல் இரண்டு சப்ஸ்டிடியூஷன் வந்து நீள்வட்டத்துக்குரிய கணக்கு பார்த்தோம். அடுத்த இரண்டு சப்ஸ்டிடியூஷன் பாருங்க. தேர்ட் ஒன் x squared by 25 minus y squared by 144 equal to 1. Minus இருக்கறதால கண்டிப்பாக இது அதிபரவளையத்தினுடைய சமன்பாடு. அது x அச்சின் மீதா y அச்சின் மீதா கண்டுபிடிக்கிறதுக்கு அதிபரவளையத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாம் சமன்பாடு y squared by a squared minus x squared by b squared இருக்கும். சோ முதல் சமன்பாடுனால இது x அச்சின் மீது அமையக்கூடிய அதிபரவளையம். அப்ப இங்க a squared equal to 25, b squared equal to 144, a மதிப்பு 5, b மதிப்பு 12, e கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க ஃபார்முலா வந்து √1 + b² / a². சோ b² மதிப்பு 144, a² 25, குறுக்க பெருக்கி கூட்டுனீங்க அப்படின்னா √169/25. ரூட் எடுக்கும்போது 13/5 மதிப்பாக கிடைக்கிறது. அப்ப ae மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 × 13/5. அப்ப ae மதிப்பு என்னன்னா 13. சோ படம் பாருங்க, இதை வச்சு நம்ம கொடுக்கப்பட்டதா படத்துல குறிச்சிருக்கோம். சோ மையம் வந்து 0, 0, நமக்கு முனைகள் வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து என்ன அப்படின்னா 5, −5, 0. குவியங்கள் 13, −13, 0. சோ ஆன்சர்ஸ் மையம் 0, 0, குவியங்கள் ±a, 0 13, ±13, 0, முனைகள் ±a, 0 அதாவது ±5, 0, இயக்குவரை எக்ஸ் ஈக்குவல் டு ±a/e. இப்ப ±5/13/5 தலைகீழ மாத்திரி பெருக்கும் போது இந்த 5 மேல போச்சுன்னா 25/13 ஆக மாறுகிறது. லாஸ்ட் ஒன் ஃபோர்த் சப்டிஷன் y²/16 − x²/9 = 1. சோ இது y²/a² − x²/b² = 1 வடிவம் உடைய ஒய் அச்சின் மீது அமையும் அதிபரவளையமாகும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் மதிப்பு 16, b ஸ்கொயர் மதிப்பு 9, a மதிப்பு 14, b மதிப்பு 3. ஈக்கு ஃபார்முலா யாவும் வச்சுக்கோங்க. நீள்வட்டமா இருந்தா மைனஸ் வரும், அதிபரவளையமா இருக்கும்போது இங்க ஈக்கு உள்ள பிளஸ் வரும், √1 + b² / a². சோ அப்ப 1 + 9/16, குறுக்க பெருக்கும்போது 16 + 9, 25/16, சுருக்கினீங்கன்னா 5/4. அப்ப ஏ மதிப்பு 4, இ மதிப்பு 5/4 பெருக்கணும் அப்படின்னா ஏஇ மதிப்பு 5 கிடைக்கிறது. சோ படம் பாத்தீங்கோங்க, ஒய்எச் மீது அமையக்கூடிய அதிபரவளையம். இங்க வந்து முனைகள் 0, 4, 0, −4, குவியங்கள் 0, 5, 0, −5, மையம் 0, 0. சோ மையம் 0, 0, குவியங்கள் 0, ±ae. அப்ப 0, ±5, முனைகள் 0, ±4, ஏக்குறை பாத்தீங்க அப்படின்னா y = ±a/e. அப்ப ஏ மதிப்பு 4, இ மதிப்பு 5/4, தலைகீழா மாத்தி பெருக்கும் போது 4 × 4 = 16/5 என்பது ஏக்குறையினுடைய சமன்பாடாகும். சோ நீள்வட்டம் அதிபரவளையத்தினுடைய சமன்பாடுகள் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக மையம், குவியங்கள், முனைகள், இயக்குவரை எப்படி காண்பது என்பது இங்கே நம்ம பார்த்திருக்கிறோம். இதற்கு முன்பு பரவளையம் கணக்கு பார்த்தோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பயிற்சி கணக்குகள் பார்க்கலாம். தேங்க்யூ.